எத்தனையோ பேர் உங்கள் அம்மாவை போலே நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று சொன்னாலும் அம்மா பார்த்து கொள்வது போலே வராதல்லவா? அதை போலே எத்தனையோ இடங்களிலே எனக்கு எத்தனையோ சிறப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் காமராஜர் விருது என்பது தாயை பார்த்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி அடைகிறது. உண்மையிலேயே நான் ஒன்றிரண்டு செய்திகளை வெளியே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இவைகளெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகராக இன்று இருக்கிறது என்றால் சென்னையை தமிழ்நாட்டோடு இருப்பதை காத்து கொடுத்தவர், பாதுகாத்து கொடுத்தவர் யார்? காமராஜ். எப்படி தெரியுமா? ஆந்திரா கேரளா எல்லாம் தட்சிண பிரதேசம் என்று ஒன்றாக இருந்ததல்லவா? தட்சிண பிரதேசம் மெட்ராஸ் பிரசிடென்சி வெள்ளைக்காரன் வச்சிருந்தான். அப்போ அதில் தான் கேரளா இருந்தது, அதில் தான் தமிழ்நாடு இருந்தது, அதில் தான் ஆந்திரா இருந்தது, அதில் தான் கர்நாடகா இருந்தது. இத்தனையும் சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சி. இங்கே ஏராளமான ஆந்திராக்காரர்கள், கன்னடத்துக்காரர்கள், கேரளத்துக்காரர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் இனிமேல் மொழி வழி மாநிலம்தான் பிரிய வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவெடுத்தது. மொழி வழியில் மாநிலங்கள். அப்பொழுது தமிழ்நாடு என்று பிரிகின்ற பொழுது ஆந்திரர்கள் சொன்னார்கள், மெட்ராஸ் மனதே, எங்களுடையதே, மெட்ராஸ் எங்களுடையது, எங்களுடைய மாநிலத்திலே சேர வேண்டும் என்று பெரிய குரல் எழுப்பினார். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் காமராஜ் அவர்கள் ஆழ சிந்தித்து சென்னை தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும், ஆனால் எனக்குத்தான் சென்னை வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். உடனே போட்டிக்கு போட்டியாக காமராஜ் கேட்கவில்லை. அப்பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் வந்தது. தேர்தல் வந்த உடனேயே ஒரு அறிவிப்பை எல்லோரும் திகைத்து மலைத்து திண்டாடி போகிற அளவிற்கு சொன்னார். சென்னை மாநகராட்சி தேர்தலிலே காங்கிரஸ் போட்டியிடாது, காங்கிரஸை வீரவிட பெரிய ஆள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற காமராஜ் சொல்லுகிறார் காங்கிரஸ் போட்டியிடாது. பிறகு என்று பத்திரிகை நிறுவனங்கள் இருக்கிறார்கள், எல்லை பாதுகாப்பு குழு போட்டியிடும். எல்லை பாதுகாப்பு குழு எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆளை நிறுத்தாமல் எல்லை பாதுகாப்பு கமிட்டி என்று நடத்துகிறது. எல்லை பாதுகாப்பு அந்த தேர்தலிலே எல்லை பாதுகாப்பு கமிட்டி பெரும்பான்மையாக வந்தது. பெரும்பான்மையாக வந்த காரணத்தினாலே நாங்கள் எல்லையை பாதுகாக்கிறோம், சென்னை நகருக்கு மேயராக வருகிறோம், சென்னை நகரம் தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் என்று முடிவு செய்தார் காமராஜ். அப்படி தான் சென்னை தமிழ்நாட்டோடு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை வெளியே சொல்ல வேண்டாமா? சென்னையை காப்பாற்றி தந்தவரே எங்கள் தலைவர் காமராஜ் என்று சொல்ல வேண்டாமா? உங்கள் மூலம் வரட்டும் என்னும் ஒன்றை சொல்லுகிறேன். முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்தது காமராஜ், பிரதம மந்திரியே தேர்ந்தெடுத்தது காமராஜ், ஒரு முதலமைச்சர் பதவி போகாமல் காப்பாற்றியது காமராஜ் என்பது தெரியுமா? ஆந்திரா அப்போது பிரியவில்லை, தெலுங்கானாவும் சேர்ந்திருந்தது. பிரம்மானந்த ரெட்டி முதல் மந்திரி. அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக இருந்து கொண்டிருந்த ஒரு குழு
ஒரு பிரிவினை சக்தி பிரம்மானந்த ரெட்டி தவறுதலாக நடந்து கொண்டிருக்கிறார். நிறைய சொத்துக்களை சேர்த்து விட்டார். அவரை ஆந்திரா தெலுங்கானாவும் சேர்ந்திருக்கின்ற ஆந்திரா அதனுடைய முதல் மந்திரி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரதமராக இருந்து கொண்டிருப்பவர் அப்போது அன்னை இந்திரா. இந்திராவுக்கு மனு அனுப்பினார்கள். மனு அனுப்பிய பொழுது அவர் சொன்னார், அப்படி குறைகள் இத்தனை தவறுகள் செய்தவரை தொடர்ந்து ஆந்திராவினுடைய தலைவராக பிரதம அமைச்சராக முதலமைச்சராக வைத்துக்கொள்ள முடியாது, அவர் ராஜினாமா பண்ண வேண்டியதுதான் என்று சொன்னார். பிரம்மானந்த ரெட்டி ஓடோடி வந்தார் காமராஜரிடம். காமராஜர் அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். காப்பாற்றுங்கள் ஐயா என்னை, உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இந்திரா அம்மையார் இந்த நாட்டினுடைய பிரதமர், அவர் சொன்னால் மாநிலத்தினுடைய தலைமை வைத்து கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள் சொன்னதை செய்ய வேண்டியதுதான். அதனால் பிரதமரே சொல்லிவிட்ட பிறகு நீங்கள் வேற என்ன செய்ய முடியும் என்று சொன்ன உடனேயே அவருக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நடுக்கம் எடுத்து போயிட்டு, இவர் காப்பாற்றுவார் என்று வந்தால் பிரதமர் சொன்னால் கேட்க வேண்டியதுதானே என்று அவர் சொல்லுகிறார். நம்மை என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் திகைத்து திண்டாடி மலைத்து போயிருக்கிற நேரத்திலே காமராஜ் அவரை பார்த்து சொன்னார், ரெட்டியார், நீங்கள் இந்திரா அம்மையார் சொன்னதை கேட்காமல் இருக்கக்கூடாது. அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், பதவியை ராஜினாமா செய்யுங்கள். ஆனால் நீங்கள் ராஜினாமா செய்ததை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் நிஜலிங்கப்பாவுக்கு அனுப்புங்கள். நிஜலிங்கப்பா என்ன முடிவெடுத்தாரோ அதன் பிறகு இந்திரா காந்தி முடிவெடுக்கட்டும். நிஜலிங்கப்பா உடனே ஒரு குழுவை போட்டு பிரம்மானந்த ரெட்டி மீது செய்துகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையானதா என்று பார்ப்பதற்கு நாம் ஒரு குழு போடுவோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லுகிறார். அப்படி சொல்ல சொன்னது காமராஜ். உடனே நிஜலிங்கப்பா இந்திரா காந்தியிடம் நீங்கள் சொன்னதை நியாயப்படுத்துவதற்கோ அல்லது சரியா சரியில்லையோ என்பதற்கோ ஒரு குழு போட்டிருக்கிறோம், அந்த குழு சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? தாராளமாக அந்த குழு எல்லா இடத்திலும் போய் பிரம்மானந்த ரெட்டியிடம் சொன்ன ரெட்டி மீது சொன்னது தவறுதானா இல்லையா என்று பார்த்து சொல்லட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் இந்திரா காந்தி அவர். இந்த குழு எல்லா இடங்களுக்கும் சென்று பிரம்மானந்த ரெட்டி மீது சொன்ன குற்றச்சாட்டுகள் தவறானவை என்று முடிவு செய்தது இந்த குழு. அந்த குழு முடிவு செய்த காரணத்தினாலே இந்திரா காந்தி அவர்கள் நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை, தொடர்ந்து இந்த நாட்டினுடைய ஆந்திர நாட்டினுடைய முதலமைச்சராகவே இருக்கலாம் என்று அனுமதி கொடுத்தார். அவர் பிரம்மானந்த ரெட்டி அங்கிருந்து காமராஜருக்கு தொலைபேசியிலே, ஐயா நான் உங்களை நேரிலே வந்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முதல் மந்திரியினுடைய பதவியே காப்பாற்றி கொடுத்தவர் காமராஜ் என்பவர். இவைகளையெல்லாம் மக்களுக்கு பரவலாக நாம் சொல்ல இல்லை, ஆனால் அவருடைய தொண்டனாக அடித்தொண்டனாக இருக்கின்ற நான் இவைகளையெல்லாம் தெரிந்திருக்கின்றேன். எப்படி அவர் நடந்து கொள்வார் ஒவ்வொரு நாளும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். நான் நெடுமாறன் மற்றவர்களெல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். ரொம்ப நேரம் பல செய்திகளை பேசுவோம். இரவு 8:00 தாண்டிவிடும். உடனே நாங்கள் ஐயா புறப்படுகிறோம், போயிட்டு வர்றோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புவோம். உடனே அவரும் வெளியே வந்து
அந்த வராண்டா என்று சொல்லுகிறோம் அல்லவா, முன்பகுதியில் நின்று கொண்டிருப்பார். நாங்கள் வெளியே போவது வரை நின்று கொண்டிருந்து கடைசி அடி எடுத்து வைத்து நாங்கள் வெளியே சென்று விட்டோம் என்ற உடனேயே எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்குகளை எல்லாம் அணைப்பார். ஓடிக்கொண்டிருக்கிற மின்சார விசிறிகளை எல்லாம் அமர்த்துவார். அதன் பிறகு மாடி ஏறி போவார். இதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் கேட்டோம், ஐயா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை, எத்தனை எத்தனையோ பிரச்சனை, இந்த விளக்கை நாங்கள் அணைச்சிட்டு போக மாட்டோமா அல்லது வைரமே அணைக்க மாட்டாரா, நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணுமா, தா நீங்களோ வைரவனோ ஒருவேளை கவனக்குறைவாவோ மறந்து போயோ விட்டுட்டீங்கன்னா விடிய விடிய இந்த விளக்கு எரியுதுன்னு வை, விடிய விடிய இந்த மின்சார விசிறி சுற்றுதுன்னு வை, எவ்வளவு கரண்ட் வீணாகும். விவசாயி ஒரு ஏக்கருக்கு கிணத்திலிருந்து இந்த மோட்டார் மூலம் ஒரு ஏக்கர் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற மின்சார மோட்டார் செட்டிலிருந்து பம்பு பண்ணி கொண்டு வர்ற மின்சாரம் வீணாகி போகும் பார்த்தியா, அதுக்காகத்தான் நானே அணைச்சிட்டு போனேன். ஆகும் அந்த நேரத்தில் கூட விவசாயி அவன் சாப்பாட்டு தரவே நமக்கு அவன்தான் அப்படி என்று சொல்லித்தான் காமராஜ் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு ஒரு தடவை அம்பா சமுத்திரத்திற்கு போகிறார். அம்பா சமுத்திரங்கிறது திருநெல்வேலியிலே இருக்கிறது. திருநெல்வேலி விழாவை முடித்துவிட்டு மதுரைக்கு வந்து விமானத்திலே சென்னைக்கு வர வேண்டும் என்று காரிலே வருகிறார். அப்போது இடையிலே வாசுதேவநல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே இருக்கின்ற ரயில்வே கேட், சாலையிலே போடப்பட்டிருக்கிற ரயில்வே கேட் மற்ற இடங்களிலே திறந்து மேலே இருக்கும், ரயில் வரப்போகிறது என்றால் அதை குறுக்கே போட்டு விடுவார்கள். அன்று அந்த லெவல் கிராசிங் கேட் என்று சொல்லுகின்ற அந்த கம்பு போடப்பட்டிருக்கிறது, அந்த கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. காமராஜ் வண்டி நின்றது. நின்று கொஞ்ச நேரம் ஆகிறது. ரயில் வர வேண்டும் என்னும், இன்னும் கொஞ்ச நேரத்திலே வரும், வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்திருப்பது எதற்கு என்று வண்டிக்கு வெளியே கொஞ்சம் நடப்போமே என்று நடக்கிறார். கொஞ்சம் நடந்து போகின்ற நேரத்தில் ரெண்டு சிறுவர்கள் மாடு வைத்து கொண்டு வருகிறார். அந்த சிறுவர்களை பார்த்த உடனே காமராஜ் கேட்கிறார், ஏப்பா உங்கள் வயசில் நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்துல இருக்கணும், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதா? போகலாம் ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு யார் தருவா? என்னப்பா இந்த மாடு மேய்க்கிறது? ஆமாம் ஐயா, இதில் வர்ற பணத்தை வச்சு தான் எங்கள் அம்மா எனக்கு சோறு போடுறா மத்தியானம். இந்த வேலையை நான் மாடு மேய்க்கிற வேலையை செய்யலைன்னா சாப்பிட முடியாது, அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகலை. அப்படியா, பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டால் படிக்க போவியா? போவையா? சரி, அப்போ பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டால் படிக்க போவீங்க இல்லையா? ஆமாம், சரி போய்ட்டு வாங்க. அந்த இடத்துல வந்த எண்ணம்தான், சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரும்னு எண்ணம்தான் அந்த சின்ன பிள்ளை சொன்னதை கேட்டு இந்த பெரிய தலைவர் அதை ஒரு உண்மையான காரியம் என்று எடுத்துக்கொண்டு தான் மதிய உணவு போட்டார். ஆக காமராஜ் அவர்கள் ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திக்கிறது, ஏழை எளிய மக்களை பார்க்காமலேயே மாடியிலே உட்கார்ந்தல்ல, ஏழை எளிய மக்களை பார்த்து அவர்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஏழை பங்காளன் காமராஜ், அந்த ஏழை பங்காளன் காமராஜ் அந்த விருதை எனக்கு கலைஞர் கருணாநிதி, முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுடைய அருமை புதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு இன்று அளித்தது எனக்கு பெரிய பெருமை. அது
தாய் கொடுத்தது போலே காமராஜனுடைய விருது எனக்கு. தாயாக இருந்து வளர்ந்த காமராஜரை பற்றி நான் உண்மையான தொண்டன் என்பதை இன்று முதல்வர் அங்கீகரித்திருப்பது எனக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய பாக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் புகழ் என்றென்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க. அவர் பாதையில் நடப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க காமராஜர்.